வணக்கம் உங்கள் மீனவர். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்லதான் நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய உங்கள் மீனவன் கடை 35வது கடை ஓப்பனிங் வந்துக்கிட்டு நம்ம வந்திருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப நேரம் ஆயிட்டு, மணி இப்போ 10 மணிக்கு மேல ஆயிட்டு. ஆனா இன்னும் மக்கள் எவ்வளவு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் 10 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த கேப்லயும் நம்ம மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க நம்மளை பாக்குறதுக்கு. அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை ஆரம்பிச்சுட்டு அப்படியே உள்ள போய் பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்து ஃபிஷர்மேன் வயசு வந்திருக்காங்க. நண்பர்களுக்கு வணக்கம். எங்க கேட்டா ஸ்ரீபெரும்புத்தூர்ல உங்கள் மீனவர்களுக்கான சிறப்பு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம். உங்கள் மீனவர்கள் எனக்கு ஒரே சந்தேகம், எல்லா ஊர் பேரையுமே அக்கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ஒரு ஊர் பேருன்னு அந்த போட பாரு. ஒரே ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பெண்ணிங் தப்பா சொல்லிடுவோம். ஆனா ஸ்ரீபெரும்புத்தூர்ல நம்ம தேரடிக்கு பக்கத்துல இந்த மீன் கடை அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற தேரடி ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல இருக்கிற மக்கள் நிச்சயமா இந்த கடைக்கு வந்து சூப்பரான கடல் மீன் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுகள் யாராவது இந்த பகுதியில் இருந்தால் நிச்சயமா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நல்ல கடல் மீன்கள் நம்ம உங்கள் மீன் கடை ஸ்ரீபெரும்புத்தூர்ல கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தா கடை கடையோட அப்புறம் கடையில மீன்கள் எப்படி மக்கள் வாங்கிட்டு போறாங்க, எவ்வளவு ஆர்வமா இந்த பகுதியில் கடல் மீன்கள் வாங்குறாங்க அப்படின்றது. வெளிநாடு அஞ்சு வயசு இப்ப வந்து இதை நம்ம இடம் போடணும். வாவல் மீன் வந்து நம்ம அங்க வாங்கிட்டோமா, அந்த டிஸ்பிளேல எடுக்கிறோம். இதுல இருந்து எடுக்கிறோம், நம்ம ஃபில் பண்றோம், அப்படியே இங்கே போறோம். இது வந்து கடவுரா பெரிய சைஸ் மீன். நம்ம நம்ம பெங்களூர் கடை ஓப்பனிங்களோட பார்த்துருப்பீங்க. இந்த மீனை கட் பண்ணத அப்படியே கட் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்தில் விற்றுருச்சு. இது வந்து அதிகமாக எங்கே பண்ணுவாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த முழு மீனையுமே ஒரு முழு பாக்ஸில் அப்படியே பேக் பண்ணி சூப்பராக ஐஸ் பண்ணி பிளைட்ல ஏற்றி அனுப்பிவிட்டுருவாங்க. சரி, நம்ம மக்கள் சாப்பிடட்டுமே அப்படின்னு நம்ம இங்கே கொண்டு வந்தோம். இருக்கு இன்ன வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய மீன் நம்ம எப்படி இங்கே சாப்பிட்றது சாப்பிட்டதில்லையே அப்படின்னு. பெங்களூர்லாம் ஒரு செகண்ட் வாங்கிட்டாங்க. இதை கட் பண்ணி ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படிங்கிறத அப்படியே அறுத்துருவோம். அடுத்து ஒரு 10-20 பேருக்கு போய் கொடுத்துருவோம். அதனால இது வரைக்கும் அதை வெட்டாமல் வச்சிருக்கிறோம். மற்ற எல்லாமே இதோட மீன்கள் கூட மிகுந்துருச்சு. நம்ம உங்கள் மீன் கடை ஸ்ரீபெரும்புத்தூர்ல திறந்தாச்சு, செமையா இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த கடல் மீன் மேலே அவ்வளோ விருப்பமாக வந்து வாங்கி போனாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்ரீபெரும்புத்தூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்ம உங்கள் மீன் கடை ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து நல்ல மீனை வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, நல்ல சப்போர்ட். இந்த பகுதியிலிருந்து வந்த எல்லா மக்களுக்குமே, நம்ம கடைக்கு வந்த எல்லா மக்களுக்குமே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆனால் எப்படி இருக்குது சப்போர்ட் இவ்வளோ மக்கள் என்னன்னா மீனை பற்றி ஆச்சரியமாக கேட்காங்க. மீனை இந்த மீன் எப்படி இருக்கும், இந்த மீனை பண்ணுன்னு ஒரு ஆர்வமாக கேட்குறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே இங்கே நிறைய மீனை பற்றி தெரியலை. ஆனால் தெரியலைனாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இப்போ நம்ம மற்ற கடைகள்லாம் போனோம்னா
அவங்கள கூப்பிட்டு இந்த மீன் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்களே எந்த மீன், இந்த மீன் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, இது இதை விட நல்லா இருக்குமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன வெரைட்டியை பார்க்குறாங்களா, பார்க்கும்போது ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய மீன் தூக்கி போட்டிருந்தோமா, அதை பார்த்துட்டு போனால் என்னவோ பெரிய அனகொண்ட பாம்பை பார்த்த மாதிரி பயப்படுறாங்க, என்னவா இவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே நம்ம கடை எல்லா கடைக்குமே வந்தால் ஆச்சரியங்கள் நிறையா இருக்கும். அதுதான் நம்ம உங்களுக்கு கடையுடைய ஸ்பெஷல். நிறைய மீன் கடல்ல இப்படிதான் மீன்கள் இருக்குதா அப்படின்னு அதுபோல கடல் கண்ணியை தவிர மற்ற எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும், கடையில் கிடைக்கும்.